எல்லோருக்கும் வணக்கம். வேர்ல்டு மார்க்கெட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண, வேர்ல்டு மார்க்கெட்டை வெயிட் பண்ண எஃப்ஓஎம்சி மீட்டிங்குடைய ரிசல்ட் வந்து நேற்றுக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க. நேற்றுக்கு நைட்டு கிட்டத்தட்ட 6 கன்சிக்யூட்டிவ் செஷனாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எதுவும் இன்க்ரீஸ் பண்ணல. ப்ரீவியஸாக என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததோ 5.25%, அதே சேம் கண்டினியூ பண்ணுறாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து வெளியிடலை. எந்த ஒரு சிக்னலும் வந்து அவங்க வந்து அந்த அவங்களுடைய பேச்சில் கொடுக்கல. ஸோ மார்க்கெட் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் மறுநாள் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு பெரிய ட்ரெண்டிங் மார்க்கெட்டோ இல்லை ஃபாலோ இல்லை அப்சைடோ இல்லை. மார்க்கெட் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக கேப் டவுன் ஆனால் கூட ஒரு நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவாக இருந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டெக்னிக்கலாக இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுதா, இல்லை நிஃப்டி வந்து ஒரு ஷார்ப்பான ஃபால் வந்து வருமா, எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும், டவுன் ட்ரெண்ட் எப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம், ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிஃப்டியை பார்க்கும்போது ப்ரீவியஸாக நம்ம வந்து நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம், இந்த இடத்துல டபுள் டாப் ஜோனில் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்திருக்கு. அதே நேரம் இதை நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், பாடம் சப்போர்ட் இங்கேருந்து ரைஸ் ஆகுது இல்லையா, இந்த ட்ரெண்டில் தானே ரைஸ் ஆகுது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி நேற்றுக்கு வந்து வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் கரெக்டாக இந்த சப்போர்ட் எடுக்கும். 22,550 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே ரைஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். நியூஸ் நெகட்டிவாக இருந்தால் கூட கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் மேலே வந்து எபோவில் க்ரீன் கலர் கேன் க்ளோஸ் ஆகிருக்கா. சரி, ஸோ ஹியர் ஆஃப்டர் நமக்கு சப்போர்ட்டுங்கிறது வந்து 22,550-560, அப்சைடில் 22,775, வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆக போகுது. மார்க்கெட் புல்லிஷ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் இதுக்கு மேலே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகணும். ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த மாதிரி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் ஏதோ சம்திங் பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து அடுத்த ரேலி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே நேரம் இந்த ட்ரெண்ட் இது வரைக்கும் ரைஸ் ஆன இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆச்சு, இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த சப்போர்ட் இங்கே வந்துடும், 21,850 வரைக்கும் ஷார்ப்பாக கடகடன் கீழே ஃபால் ஆகிட்டோம். பிகாஸ் ஓவரால் மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 3 மந்தாகவே வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இப்போ அந்த அப் முடிஞ்சிருச்சு, இப்போ டவுன் ஃபார்மேஷனில் ஒரு கேனல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பாக மார்க்கெட்டு கீழே ஃபால் ஆகிடும். ஸோ மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிறத வெயிட் பண்ணுறவங்க இந்த ஒரு பிரேக் அவுட்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ரைட் நோ எந்த ஒரு ட்ரெண்ட் இந்த அப் ட்ரெண்டை வந்து ஸ்டில் நோ அப்படியே கண்டினியூ ஆகுது. ஃபைன், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு ஆல்ரெடி இந்த சப்போர்ட் லைனை நோக்கி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு, ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட் லைனில் எபோவில் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதே நேரம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த டபுள் டாப் யூஸ்வலாக இந்த இடத்துல டபுள் டாப் ஜோனில் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வரணும், பட் கரெக்ஷன் வராமல் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. நமக்கு ரெண்டு கன்ஃபர்மேஷன், ஒன்று இங்கேருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டு சப்போர்ட் எடுக்கும், இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும். ரெண்டாவது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கா. சரி, ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும், ஒன்று. ரெண்டாவது இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு, இதே வந்து சப்போர்ட்டாக மாறும். அப்போது மார்க்கெட் வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 49,060, 49,070 ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நாளை இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது, டவுன் சைட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் டெக்னிக்கலாக இப்போதைக்கு இல்லை. ஸ்டில்னும் இந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக தான் கண்டினியூ ஆகுது. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து May 8th வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 10 டேஸ் லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து May 6th வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப், எப்படி லெவல்ஸ் எடுக்கிறது, எந்த இடத்துல இன்ட்ராடேயில் என்ட்ரி பண்ணுறது, ஸோ பொசிஷ்னலாக ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும்
கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒன் டே ஒர்க் ஷாப் வந்து மே 5th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது நேற்றுக்கு நம்ம வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், ஆட்டோ செக்டார் அண்ட் எனர்ஜி செக்டார் ரெண்டுமே ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இருக்குது. பேங்கிங் செக்டார் வந்து ஆல்ரெடி நல்லா ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பேங்க்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், இந்த ரெண்டு செக்டார்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் தான் நல்லா ரைஸ் ஆகிருக்கு. பர்டிகுலராக சில ஸ்டாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்குது ஏஷியன் பெயிண்ட். எப்போல்லாம் வந்து நமக்கு க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுதோ, சிக்னிஃபிகண்ட்டாக கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏஷியன் பெயிண்ட்டு அவங்களுடைய கிட்டத்தட்ட பெயிண்ட் கம்பெனி எல்லாமே வந்து 50-55% க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸை நம்பி தான் இருப்பாங்க. க்ரூடு வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகும், ஏன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து அவங்க க்ரூட் ஆயில் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்மாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் எப்படி எடுத்தாலும் இந்த இடத்துல நமக்கு கிளியரான ஒரு பிரேக் அவுட் தான். ஓகே, இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து பிரேக் அவுட் தான், டபுள் சைடு கன்ஃபர்மேஷன். இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட டெஃபினட்டாக ஒரு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ப்ராபப்ளி நாளைக்கு வந்து ஒரு கேப்பப் ஆகி அப்சைடு ரைஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 days ட்ரேடுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏஷியன் பெயிண்ட், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்டாக் பாருங்கள், REC லிமிட்டெடு. கண்டினியூஸாக ஒரு 2 நாள் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அப்சைடு வந்து போகுது. இதுவுமே வந்து உங்களுக்கு ரீசண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு தான் இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. லைக் வந்து ஒரு சேனல் மாதிரி இருக்கா, ஸோ கம்ப்ளீட்டாக பிரேக் அவுட் ஆகிட்டு அப்சைடு போகுது. ஃபர்தராக ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். தேர்டு நம்ம பார்க்குறது சோழமண்டலம் ஃபைனான்ஸ். ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம், அப்சைடு மொமெண்டம் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து பார்க்குறேன். ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க, நாளைக்கு பர்டிகுலராக இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டேயோடைய ஹையை பிரேக் பண்ணும்போது இன்னும் சிக்னிஃபிகண்ட்டாக அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து வெல் கார்ப்னு ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த மாதிரி வரான ஒரு ஃபார்மேஷன் ஃபார்மாக இருக்கிறது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது, கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகுதுன்னு அர்த்தம், ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக 650-700 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெல் கார்ப் இந்த கம்பெனியுடைய நேம். ஸோ இதுக்கு அடுத்து HDFC அசட் மேனேஜ்மெண்ட். இது வந்து நம்ம நேற்றுக்கே வந்து பார்த்துருந்தோம், சைடுவேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு, இன்றைக்கும் ரைஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு. இது கண்டினியூஸாக இதை ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்என்டம், இதுவும் வந்து நம்ம பார்த்துருந்தோம், இன்றைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. ஆட்டோ செக்டரில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே கம்ப்ளீட்டான ஒரு ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்டு க்ரூடு வந்து நெக்ஸ்ட்டு, க்ரூட் ஆயில் நேற்றுக்கு வீடியோவில் எனக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ நெக்லைன் நேற்றுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனால் கூட இந்த நெக்லைன் பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட்டாக தான் இருக்கும், திரும்பவும் மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். மினிமம் க்ரூடை பொறுத்தளவுக்கு 6500ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாகவும், ஃபர்தராக 6250ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். அப்பர் சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6750 இருக்கும். ஸோ அன்டில் இந்த ஜோன் வரைக்குமே க்ரூடு பொறுத்தளவுக்கு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது, செல்லான் ரைஸில் வந்து இருக்கலாம். நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே நன்றி. அண்ட் வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோஸ் நீங்கள் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நாளைக்கு ஃப்ரைடே ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ ட்ரை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.